இப்ப பாத்தீங்கன்னா விசிங்க ஆஸ்துமா விஜயன் பேர் இவங்க பேரு சேலையூர்ல இருந்து வந்தாங்க போன வாரம் வரும்போது அவங்களால நடக்க கூட முடியாம இருந்தாங்க உண்மையா இல்லீங்களா ஆமா எந்த அளவுக்கு அவங்களுடைய மூச்சு திணறல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பேட் கண்டிஷன் சொல்றதுக்கே முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த புதன்கிழமை தான் என்ன முத முதல்ல வந்து சந்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இந்த ஒரு வாரங்கள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளை முதல்ல அவருக்கு வந்து ஏன்னா ஜீரண சக்தியும் இல்லை மலச்சிக்கல் இருந்துச்சு பெதுவா மூச்சுத்தண்ணல நம்ம மூச்சுத்தண்ணலையே தான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா மூச்சுத்தண்ணலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சுக்கு தேவையான ஆக்சிஜனே கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா நுரையீரல் சுருங்கி விரியற சக்தி அங்க இழந்துருச்சு அந்த சக்தி எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா உணவுல இருந்து கிடைக்கும் அந்த உணவும் ஜீரணம் ஆகலைன்னா எங்க இருந்து கிடைக்கும் யோசனை பண்ணி பாருங்க இந்த அக்குபஞ்சர் அப்படின்றது ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு உறுப்புடைய இயக்கத்தை தூண்டி அந்த உறுப்பை பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த மருத்துவத்துல இது ஒரு உதாரணம் தான் இவர் எனக்கு நான் தொடும்போது கூட இவ்வளவு கஷ்டத்திலயும் வராங்களே இவ்வளவு நாள் இவர் எங்க போனாங்க அப்படின்னா எத்தனை வருஷமா மாத்திரை போட்டீங்க 20 வருஷம் இருக்கு 20 வருஷமா இவர் மருந்துகள்ல தான் இருக்கேன் இந்த ஒரு வாரத்துல நீங்க மாத்திரை மருந்து தொட்டீங்களா இல்ல ஒரு மாத்திரை கூட நீங்க எடுக்கல மருந்து மாத்திரையே தொடல இப்ப எங்கிட்ட வந்து தொந்தரவு கம்மியா இருக்கா எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா 60% உங்களுக்கு இப்ப இரவுல வீசிங் வருதா பாருங்க 60% ஒரே வாரத்துல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்குன்றது அவரு தான் சொல்றாரு நாம சொல்லல அப்ப இவ்வளவு ஈஸியான ஒரு விஷயத்த இந்த மக்கள் எல்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காத ஒரு விஷயத்த காலம் முழுவதும் மருந்துகள் மாத்திரையில உட்கொள்றோம் இந்த அக்குபஞ்சரை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தினா ஒவ்வொரு உறுப்புடைய இயக்கத்தை தூண்டுறதாங்க நாடி பாக்குறதே இந்த 10 உறுப்புடைய நாடியை மட்டும்தான் பாக்குறோம் 5 மூலர்களுடைய இயக்க சக்தியை தூண்டும் போது பரிபூர்ணமான ஒரு தீர்வு இருக்கிறது இனிமேல் மருந்து மாத்திரை எடுப்பீங்களா நீங்க எடுக்கிற எண்ணம் இருக்கா அப்படியே இதுல சரியாயிருமா எந்த நோய் வந்தாலும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருங்க நீங்க வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் அவஸ்தப்பட்டீங்கல்ல அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்ல நம்பிக்கை இல்ல 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 உங்களுக்கு கொஞ்சம் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது இப்ப உங்களுக்கு முழுமையா ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு உண்மையிலே இதுதான் உண்மை அவரு வரும்போது ஒரு ஒரு ஒன்னாவது ரெண்டாவது சிட்டிங்ல எங்க நம்ம சரியாயிருமோ இவ்வளவு கஷ்டத்துல இவர் இப்படி பண்றாரு காலையில பழஞ்சாப்பிட சொன்னாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு பரிபூர்ணமான உள்ளத்தோட சொல்றாரு கண்டிப்பா சரியாயிருந்த இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை வாழ்தலோட இயற்கை புரிதலோட கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கத்துக்குங்க அதே சமயம் இந்த மருத்துவ முறைகளை கடைபிடிக்கும் போது நம்ம முழுமையா ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க